ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடே என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கும்போது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்பு குறித்து ஏன் தேவன் வந்து அப்படி சொல்லியிருக்காரு, அது குறித்து உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியுடைய அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13 வந்து அது முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு பகுதி அது. ஸோ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றுமே நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அது என்ன ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்குள்ள? ஏன் அந்த மாதிரி அன்பு பெருசுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற வகையில் கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம கவனித்து பார்க்கும்போது, வேதத்தினுடைய வந்து ரொம்ப முக்கியமான அஸ்திபாரமான ஒரு குணங்கள் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ இது வந்து பொதுவாகவே வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பட் வேதம் இன்னும் மிக துல்லியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை காமிக்குது. ஒரு கடல் மாதிரி இருக்கக்கூடிய பதில்கள் உள்ளே இருக்குது. அது அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிந்து கொள்ள முடியும் கூட வேதவசனம் நமக்கு நிறைய அடையாளங்கள் காமிக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ட்ரை பண்ணி அதை பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் மூன்று நிலைத்திருக்குது, அன்பே பெரியதுன்னு சொல்கிறார். அதை சொல்ல படிங்களா? 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஓகே. அப்போ இந்த மூன்று முக்கியமான குணங்களை தான் ஒரு கிறிஸ்தவன் வந்து அடிப்படையாக வந்து வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணங்கள், கேரக்டர். இது எந்த இடத்துல வந்து அதிகமாக வளர்றதோ, எங்கே அதிகமாக எந்த இருதயத்தை அதிகமாக கல்டிவேட் ஆகுதோ, அவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுடர்களை பின்பற்றான்னு அர்த்தம். இந்த மூன்றுமே வளராத இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அடிச்சுடர்களை பின்பற்றல்னு அர்த்தமாகிடும். அப்போ நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுறவங்களுக்கு இந்த குணங்கள் இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி அவர் மாதிரி வாழ முடியுமே தவிர இல்லைனா வாழ முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான நிறைய வந்து வசனங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. Romans 1:17 அந்த வசனம் இருக்கும். இந்த விசுவாசம் வந்து என்னது, எப்படி வந்து டெவலப் ஆகுது முதல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாருங்கள், Romans 10:17 படிங்க. Romans 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பார்த்தீங்களா, விசுவாசம் வந்து உருவாகக்கூடிய வந்து ஒரு ரூட் வந்து இங்கே அருமையாக காமிக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வின்றது ஹியரிங், உட்கார்ந்து கேட்கறது. அப்போது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரும். அப்போது தேவனுடைய அந்த வசனத்தை நம்ம வந்து உட்கார்ந்து கேட்கறதுனால நமக்கு அந்த விசுவாசம் வந்து பெருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ விசுவாசம் பெருகுது அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்ம காமிக்கக்கூடிய முழு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படி பெருக ஆரம்பித்தா மட்டும்தான் நாம் வந்து தெய்வீக குணங்களை வளர்த்துக்கொள்ள முடியும். அதனால் நிச்சயமாக இது தேவை. ஒரு சிம்பிள் பகுதி மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. அதேமாதிரி பாருங்கள், நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசத்தை செயலை காமிக்கிறது நம்பிக்கை. அப்போது இந்த நம்பிக்கையானது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்துலேருந்தான் நம்பிக்கை பிறக்குது. நமக்கு விசுவாசம் எங்கேருந்து பிறக்குது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2-3 இந்த நம்பிக்கைக்கு நம்ம இசைவாக நம்ம வாசிக்கலாம். 15:4 படிங்க. 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்
நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு பார்த்தீங்களா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கும் கூட அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், விசுவாசம். ஸோ விசுவாசம் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, அவருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கறதுனால நம்ம பிறக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அது இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி காமிக்குது. இந்த விசுவாசமானது செயலில் வரும்பொழுது நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு கூட நம்ம பார்த்துட்டோம். பாருங்கள், இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். எபிரேயரில் 6:19 வாசிக்கலாம். எபிரேயர் 6:19, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாக இருக்கிறது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு தத்தங்களை குறித்து பேசியிருப்பார், ப்ராமிசஸ். அந்த ப்ராமிசஸ் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன பண்ணிக்கணும்னா உருவாக்கி கொடுக்குன்னு கூட சொல்லி காமிக்கிறார். நம்ம ரொம்ப கிளியராக நம்ம கவனிச்சிக்கலாம். நிறைய வசனங்கள் நமக்கு பைபிள் இருக்குது, விசுவாசத்தை குறிச்சும் நம்பிக்கை குறிச்சும் இருக்குது. பட் ரொம்ப அடிப்படை என்ன பண்ணிக்கணும், நம்ம டச் பண்ணிட்டு வரோம். எப்ரேயர்லாம் விசுவாசத்தை குறித்து நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். விசுவாசம், நம்பிக்கை. இந்த விசுவாசமானது அவருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கறதுனால அந்த வார்த்தையின் மூலமாக உருவாகுது அப்படின்னு சொன்னார். அப்படி உருவாகக்கூடிய அந்த ஒரு காரியமானது நமக்கு வந்து ஒரு முழு நிச்சயத்தை கொடுக்குது. இதில் ஆண்டு சொன்ன வார்த்தையின் மேலே ஒரு முழு நிச்சயத்தை கொடுக்குது. அந்த முழு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு செயலை காமிக்க ஆரம்பிக்கிறோம். அது நம்பிக்கை நடத்தும். ஏன்னா இங்கே ஒரு முழு நிச்சயம் கிடைச்சிருச்சு, அதை நம்ம செயலை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்பிக்கையை வந்து செயலில் வந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அதை குறித்து தான் நமக்கு வந்து ரோமர்லேயும் எபிரேயர்லேயும் சில வசனங்கள் பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தின் மீது நம்ம முழு அதன் மூலமாக நமக்கு நம்பிக்கை கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ இந்த ரெண்டு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா காமிக்கப்படுது. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் அன்புன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அதுக்கு நிறைய வந்து அவனுடைய வார்த்தைகள் கூட இணைஞ்சிருக்கும் பொழுது, அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, எப்படி விசுவாசத்தின் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நிறைய வாழ்க்கைகள் அதுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது இந்த அன்பு வந்து விஸ்தாரமாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் இப்போ சின்ன ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அன்பு வந்து எந்த இடத்துல பூர்ணப்பட்டிருக்குதோ, நல்லா கவனிங்க, இந்த அன்பு வந்து எந்த இடத்துல பூர்ணப்பட்டிருக்குதோ, எதன் மூலமாக, இந்த விசுவாசம் நம்பிக்கையின் மூலமாக தான் அது பூர்ணப்பட முடியும். பூர்ணப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்கும். அந்த இடத்துல தெய்வீகமான ஒரு பிரசன்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மூன்று காரியங்களும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, எந்த இதயத்துக்குள்ளாக அது பயிரிடப்பட்டு வளர்கிறதோ அவர்கள் நம்முடைய ஆண்டவரை மிக உறுதியாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிடுவாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்கள அசைக்கவே முடியாது. மிக மிக ஸ்திரமாக ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகவே மாட்டாங்க. இந்த மூணு கேரக்டர் வளரணும், வளர்ந்தாதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யோவானில் 13:35 படிங்க. யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக குணம் ஒரு இடத்துல நிறைந்திருக்கும் பொழுது, அதாவது இதயத்துக்குள்ள, எந்த இதயத்துக்குள்ளாக அது நிறைந்திருக்குதோ அங்கே மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் இந்த அன்பு வந்து உள்ளடக்கியிருக்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 1 Corinthians 13:3 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிக்கிறார். அதே மாதிரி 1 Corinthians 5:3 கூட பார்த்தீங்கன்னா 1-2 வாசித்து பார்க்கும்போதும் அங்கேயும் சொல்லியிருப்பார், அவருடைய கட்டளைகளை கை கொள்வதே அன்புன்னு கூட சொல்லி காமிச்சிருப்பார். நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் அன்பே பெரியதுன்னு சொல்லி காமிக்கிறார்ல, அது மட்டும் ஏன் நம்ம சொல்லி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நாம் வாழ்ந்துட்டுக்கூடிய இந்த காலப்பகுதியில் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுவதற்கும் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக மாறுவதற்கும் ஒரு அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நமக்கு இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் தேவை. இந்த மூன்று காரியங்களிலும் நம்ம பூர்ணப்பட்டால் மட்டும்தான் அந்த மகா பெரிய வாய்ப்புக்குள்ளாக நம்ம போய் நிற்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, வரக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியில்
ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த மூன்று காரியங்களும் கொண்டு போய் சேர்க்க போறாரு நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்படி சேர்க்கப்படும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் பூர்ணப்படணும். இது அவங்க தேவை. அப்போ அதுக்கு சில காலங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா வேதாந்தர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அந்த காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பின்பு எது மட்டும்தான் நிலைச்சு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்பு மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். அப்போ இதெல்லாம் போயிடுமான்னா இது அந்த இடத்துல தேவைப்படாது. ஏன்னா அதெல்லாம் அன்புக்குள்ளாகவே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே விசுவாசத்தில் பரிபூர்ணம் அடைஞ்சிருப்பாங்க, நம்பிக்கையில் பரிபூர்ணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போது அன்பு மட்டும்தான் அங்கே தேவைப்பட்டிருக்கும், நிலையாக நிற்கக்கூடிய நிலைமைகள் நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சரி பார்க்கும்போது பாருங்க, கடைசியாக சரியான வசனம் நமக்கு சொல்கிறார். என்ன அர்த்தம் சரி பார்க்கும் பொழுது பாருங்க, யோவானில் 14:21 அப்புறம் 23 படிங்க. யோவான் 14:21 வசனம் முதல், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துகிட்ட யார் வந்து அன்பாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவங்க தான் அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார். சரிங்களா, அடுத்தது 23 படிங்க. 23 வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ முடிவாக இந்த காலப்பகுதி முடிஞ்சு வரக்கூடிய மகிமையான காலங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறமா சதா காலங்களிலும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய எல்லாருடைய இருதயத்திலையும் எது மட்டும் பூரணமாக ஆளுகை செய்ய போகுது அப்படின்னா அன்பு மட்டும்தான் ஆளுகை செய்ய போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் மத்தியில் வந்து இருப்பாங்க, அவங்களோட பிரசன்ஸ் இருக்கும். அப்போ இந்த பிரசன்ஸ் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தெய்வீகமான குணங்கள் தான் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அதனுடைய விளைவுகள் எல்லா விதமான மோசமான குணங்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ஸ் அங்கே மத்தியில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையை விளக்கக்கூடிய ஒரு அருமையான வசனம் காமிக்கப்பட்டது. பாருங்க, 1 யோவான் 4:8 படிங்க. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்களா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ எல்லா உலக ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன வேணும், அன்பு வேணும். அந்த அன்பு எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தான் அவங்களுக்கு அன்பு கிடைக்கும். அப்போ அப்படி கிடைக்கணும்னா இந்த பூமிக்கு யார் வரணும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும். பாருங்க அதிலே தொடர்ந்து 9 படிங்க. 9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பார்த்தீங்களா, அவர் வந்ததுனால தான் இந்த அன்பே வெளிப்பட்டது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல கடைசியாக முடிக்கலாம். இப்போ அப்போ எல்லா உலக ஜனங்களும் இந்த அன்புன்ற ஒரு தெய்வீக குணத்துக்குள்ளாக பூர்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு அன்பு தெரியணும் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், வந்துட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. அப்போ அவரை வெளிப்படுத்தியிருக்காரு நம்மக்கிட்ட, அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை, அன்பன் தேவை. அது இந்த காலப்பகுதியில். இதில் யார் யாரெல்லாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பூர்ணப்பட்டுருவாங்க. இதை தாண்டி வரக்கூடிய காலத்தில் இந்த மூன்று காரியங்களும் உலக ஜனங்களத்தில் கொண்டு போகப்படும். அப்போ அதுலேயும் அவர்கள் பூர்ணப்பட்ட பிறகு இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் இந்த அன்புக்குள்ளாகவே முழுமை பெற்றிருக்கும். யாருக்கும் எந்த ஒரு தயக்கமோ சந்தேகமோ சோர்வோ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளோ விசுவாசம் இல்லாத சூழ்நிலைகளோ எந்த காலப்பகுதியிலும் இனி வரப்போகிறதே கிடையாது. அப்போ எல்லாருமே பூர்ணப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்ஸும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸும் எல்லா உலகத்தின் மத்தியில் பூரணமாக இருக்க போகுது. இருக்கும் பொழுது அந்த தெய்வீக குணமானது உலகம் முழுக்க பரவி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு குணமானது முக்கியமான குணம். அப்போ அது எந்த இடத்துக்குள்ளாக காலம்படுதோ அவர்கள் தெய்வீக வழிநடத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்கன்றது காமிக்குது. அப்படி இருக்க போகிறாங்கிறதுக்காக தான் கடைசியில் இது மட்டும் நிலைநிற்க போகுது, பெருசாக தேவைப்பட போகுது,
அதனால தான் இந்த மாதிரி அப்போஸ்தலன் நாங்கள் பவுலவர்கள் சொல்லி காமிச்சார்ன்றதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது. ஓகே, அப்போது தேவன் இந்த மாதம் இருப்பாராக. ஆமென்.